திண்டுக்கலை சேர்ந்த மகா இவங்களுக்கு இன்ன வந்து திருமணம் ஆகல இவரு இப்பதான் கல்லூரி படிப்ப படிச்சு வந்து முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் பெருசா வசதி வாய்ப்பு எதுவுமே கிடையாது இவங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது ரெண்டுமே மாடி வீடு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு வீட்டில் இவங்க வந்து குடியிருக்கிறாங்க இன்னொரு வீட்டில் கீழேயும் மாடி மாடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வந்து விட்டுட்டு இருக்காங்க இப்படி தான் அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்து வீட்டுக்கு வராங்க எனக்கு வந்து இந்த வீடு வந்து வாடகை கிடைக்குமா நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு டயர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடு வாடகை கிடைச்சிட்டு அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்க வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம மகா சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்டே பேசிக்கோங்க எங்கள் அம்மா வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஏழு டு ஏழராயிரும் அப்போ வந்துடுவாங்க அப்போ நீங்களே அவங்க கிட்டே பேசிக்கங்க அப்படின்னு நம்ம மகாவும் சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாவுடைய அம்மா கிட்ட கேட்டாங்க இதே மாதிரி எங்களுக்கு வீடு வாடகை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ மகாவுடைய அம்மாவும் யோசனை பண்ணதெல்லாம் என்ன பண்ண நம்ம வீடு சும்மா தானே மாடியில் இருக்குது ஏன் வீடு வாடகைக்கு விட்டால் என்ன எப்படி வந்தாலும் வந்தாலும் பொழைக்க வந்தவங்க தானே நம்ம மூலியமா அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன உதவி கிடைச்ச மாதிரி போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி வாடகை அமௌண்ட் எல்லாத்தையும் ரேட் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மாடியில வந்து வாடகைக்கு வந்து வைக்கிறாங்க அதுல மூணு பேத்துல ரெண்டு பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு ஒரே ஒரு நபருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா திருமணம் பாத்தீங்கன்னா ஆகல அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் அவரும் இப்பதான் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சிருக்காங்க அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லு சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட வசதியா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இருந்தாலும் தன்னுடைய செலவு சொந்த கால நிக்கணும் எப்படியாவது தனக்கு வந்து பார்த்தா திறமையை வளர்த்துக்கணும் தொழில் வளத்தை வந்து பெருத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து தங்கி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் மகா வந்து பெருசா யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்காம இருந்தாலும் நம்ம ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாவி கேட்கணும் அப்படின்னா கூட மோட்ரு போட்டுணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகவும் சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் வந்து நம்ம மகா கிட்ட கொஞ்சம் பேச வந்து பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மகாவுக்கு ரமேஷை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா ஆளு பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா பார்க்க ரொம்ப தங்கமான குணம் நல்ல குணம் அப்படிங்கறத உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரமேஷுக்கு சரி மகாவை அவ்வளவு அழகா இருப்பாங்க இதனால வந்து அப்பப்பைக்கு ரெண்டு பேருமே பாத்துக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் டெய்லியும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மகா வந்து வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னா சாதம் மீதி இருந்துச்சு அப்படின்னா மாடியில் இருக்கிற நம்ம ரமேஷுக்கு மற்ற ரெண்டு பேருக்கும் முடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் தான் மீதி இருக்க ரெண்டு பேரும் ரமேஷ் வந்து பார்த்தேன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி பாக்குது நல்லா பேசுது என்னாச்சு ஏதாச்சு ஏதாவது சம்திங் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம ரமேஷும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லி வந்து சமாளித்து முடிச்சிடுறாங்க இப்படியவே போய்கிட்டு இருக்கும் போது தான் அன்னைக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷுக்கு உடம்பு சரியில்லை இந்த விஷயம் மகாவுக்கு தெரிய வர உடனே டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா உடனே போன் பண்ண டாக்டரும் வர உடனே ரமேஷ் வந்து பார்த்தா பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க அப்பதான் சாதாரண ஒரு காய்ச்சல் தான் ஒன்னும் பெருசா ஒண்ணு பயப்பட தேவையில்ல அப்படின்னு டாக்டரும் வந்து சொல்லிடுறாங்க அந்த பீஸ கூட நம்ம மகாத்தா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரமேஷ் எவ்வளவு தூரம் பிடிவாதம் பண்ணியும் பரவாயில்ல இந்த பீஸ் சாதாரண ஒரு பீஸ் தானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா சொல்லி சமாளிச்சு முடிச்சிடறாங்க அந்த வீட்ட நம்ம ரமேஷ் ரெண்டு மூணு நாள் பார்த்தா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதனால நம்ம ரமேஷ் ரூம்ல வந்து இருந்துடுறாங்க அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் ரமேஷ் ரூம்ல இருந்த ரெண்டு பேருமே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே போஸ்டர்ல நம்ம மகாவும் மேலே வந்து பார்த்தனா ரமேஷும் வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க நம்ம மகாவுக்கு நம்ம ரமேஷுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் அப்படின்னு பயந்து போய் அடிக்கடி சுடித்த நீர் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பாடு சமைச்சு அப்பப்பையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் ரமேஷுக்கு நம்ம மகாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம மகாக்கிட்ட நல்லா நெருங்கி பேச ஆரம்பித்தா ஒரு வழியாக ஃபோன் நம்பர் வாங்கவும் ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஃபோனில் வந்து மெசேஜோட மட்டும் இல்லாமல் வீடியோ கால் வாய்ஸ் கால் அப்படின்னு அடிக்கடி பேச வந்து ஆரம்பிச்சுருக்கேன் நம்ம ரமேஷோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம மகாவுக்கு ஃபுல்லாக டோட்டலா தெரிஞ்சு போச்சு நம்ம மகாவுடைய பேக்ரவுண்டு என்ன அதுக்கப்புறம் ஃபேமிலி பிரச்சனை என்ன ஃபேமிலி என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம ரமேஷுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு போச்சு யாரோ ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற நம்ம மகாவை திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அது இல்லாமல் பக்கத்துலேயே கம்பெனி இருக்குது இங்கேயே தங்கி வேலை பார்த்துக்கலாம் இந்த பொண்ணு நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேலாகவும் இருக்குது அதனால இந்த பொண்ணு கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு கிட்ட நிறைய விஷயம் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருக்க அந்த பொண்ணும் சரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிடுச்சு அதனால ரெண்டு பேருமே அப்படி பொண்ணு பாத்தீங்கன்னா தாறு சந்தோஷமா இருந்து முடிச்சிடுறாங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட தான் மனசுல இருக்கிற எல்லா ஆசபாசத்தையும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரமேஷ் சரி ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி முறைப்படி பொண்ணு கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு ஓகே சொல்ல ஒரு வழியா திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பொண்ணு சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷம் ஒரு வழியா கல்யாணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கல்யாணம் பண்ணி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாழ வந்து பாத்தீங்கன்னா